நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் கோல்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாம், செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுற மாதிரி. இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வந்து நம்ம வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சின்ன லெமன் சைஸுக்கு வந்து நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணின்னா வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுமே ஒரு டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சோம்பு, 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 5-6 வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் 1/2 பெரிய வெங்காயம் 1/2 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். 5-6 பூண்டு, 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சமாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆனால் போதும். இது கூட வந்து நான் 2 தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நம்ம அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக வெந்து மசிஞ்சு நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா குக்காகி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு விடுங்க. லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் 7 சின்ன சின்ன கத்திரிக்காயை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் தான் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். மசாலா ஃபில் பண்ணி வரும்போதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காயை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம், ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, ஒரு ஸ்லிட் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, வேறு ஏதாவது புழு ஏதாவது இருக்கா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க குக் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ இது மாதிரி நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவை வந்து ஒவ்வொரு கத்திரிக்காய்க்குள்ளேயும் நம்ம வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப அந்த கத்திரிக்காய் பிஞ்சு போகாத மாதிரி பார்த்து உள்ளே வந்து அந்த மசாலாவை மட்டும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணி விடுங்க. நிறையாவும் ஸ்டஃப் பண்ண வேண்டாம். அந்த கத்திரிக்காய்க்குள்ளே எவ்வளோ பிடிக்குதோ நீங்கள் அந்த அளவுக்கு மட்டும் ஸ்டஃப் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயிலுமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் எல்லாமே மசால் போட்டு நம்ம வச்சுட்டோம். இனியொரு கடாயில் வந்து 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட இந்த மசாலா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். இது வந்து 80% கிட்ட நமக்கு குக் ஆகி வரணும். கத்திரிக்காய் வந்து ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, ஏன்னா இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து அந்த குழம்புலையும் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். அதனால் வந்து 1/4 பாகம் வந்து நமக்கு சாட்டே பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா வறுத்துட்ருக்கு பாருங்கள், கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம மசாலாவில் உப்பு போடலாம், அதனால் இப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா இப்போ குக் ஆகட்டும், 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி வரட்டும் நமக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகி நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கும் தெரியும். இப்போ வந்து நம்ம 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை,
இப்போ சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு கால் கப் கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சமும் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட நம்ம இப்ப அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் போட்டுடலாம். இந்த கிரேவி வந்து சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஒரு 4 டீஸ்பூன் தேங்காயை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அந்த மசாலாலாம் வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக எல்லாமே ஒரு கம்பைன் ஆகி வந்தால் போதும். இது கூட கொஞ்சமாக ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக புளி ஆட் பண்ணிட வேண்டாம், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே தக்காளி போட்டிருக்கோம், அதனால் அளவாக புளி போட்டுக்கோங்க போதும். இப்போ நல்ல குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே நல்ல மணமாக இருக்குது. இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்திருக்கு மசாலாலாம். இது கூட வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காய் போடும்போது அந்த எக்ஸஸாக இருக்கிற மசாலாவையும் சேர்த்து போடணும், அது வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதுவுமே இந்த கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வறுத்த மசாலாவும் கத்திரிக்காய் வந்து இனி ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3-லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கத்திரிக்காய் எவ்வளோ வேகணுமோ அது வரைக்கும் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் கத்திரிக்காய் உடஞ்சிரும், அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்காது. அதனால் அளவாக உங்களுக்கு தெரியலைங்களா எவ்வளோ வேக வைக்கணும்னு, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி பாருங்கள் நல்ல ஒரு அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலால் வருது. இப்போ நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போ ஒரு கத்திரிக்காய் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா குக் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். எனக்கு வந்து பர்சனலாக இது சாப்பாடை விட எனக்கு இட்லிக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ நான் ஈவினிங்காக தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ராத்திரி டின்னருக்கு வந்து எனக்கு இட்லியும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் தான் நான் வச்சு சாப்பிட போகிறேன். ஆனால் வந்து இது எல்லாத்துமே சாப்பாடு கூடையும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.